ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜகாசலம் குக்கிங் அந்த வேசுகிற சமாதானம் முதல்ல இல்லங்களில் தங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி ஸ்பெஷல் வீடியோஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அசைவு சமையல் என்ன அப்படின்னா சுவையான மிகவும் ஆரோக்கியமான கனவா வடை எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் கனவா மீன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வடையை இந்த வடையை போட்டு சாப்பிட்டு பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவைனா அவ்வளோ சுவையாக இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நொடி பொழுதில் வச்சு சாப்பிட்றலாம் சுவையும் அமோகமாக இருக்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இதே ஸ்டைலில் தீபாவளிக்கு கனவா மீன் வாடா செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கன்வியூஸாக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கனவா மீன் வாடா எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு முன்னாடி கனவா மீன் கிரேவின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் இதை வந்து எங்களுக்கு வந்து சுப்ரமணி சார் வந்து கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் தேங்க்யூ சுப்ரமணி சார் இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படிங்கிறதுனால இதை வந்து ரொம்ப க்ளீன் பண்ண தேவையில்லை லேசா க்ளீன் பண்ணாலே போதும் இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு லேசா ஒரு அலசு அலசி எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ கனவா மீனை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து முக்கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க அந்த கனவாயை இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு பத்து மிளகு போட்டுக்கோங்க ஏழு பல் பூண்டு போட்டு அதையும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறது வந்து ரொம்ப இருந்துச்சுன்னா பாதியாக போட்டு அரைச்சிக்கோங்க ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சோன்னா கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து அரைச்சிக்கோங்க ஒரு கிலோ கனவாயையும் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இதோட ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு போடும்போது கவனமாக கவனமா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக போட்டுறாதீங்க கடைசியா கூட செக் பண்ணி உப்பு பத்தலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மாவுல சோ கொஞ்சமாகவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்புல போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கையளவு கடலை மாவு போட்டுக்கோங்க வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கையளவு கார்ன்ஃபிளவர் மாவு முறுமுறுப்புக்காக போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பச்சை மிளகா நாங்கள் வந்து ஒன்றை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் குட்டி பிள்ளைங்க இருக்கிறதுனால கம்மியாக போட்டிருக்கோம் உங்களுக்கு நல்ல உரப்பு வேணும்னா நல்லா சேர்த்துக்கோங்க மிளகாய் இப்போ கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கனவாயை வந்து இதில் வந்து போட்டு எடுத்துடலாம் அப்படியே பந்து மாதிரி எலும்பி எலும்பி வருது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கமாக வெந்ததுமா இன்னொரு பக்கமாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க ஈஸியா குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க பந்து மாதிரி எப்படி எம்பி எம்பி நிக்குது பாருங்களேன் பொசு பொசுன்னு இப்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சோ நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் கலரும் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு இந்த பக்கத்துல நம்ம வந்து எடுத்துடலாம் சுட சுட கனவா மீன் வடை வந்து நொடியில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஈஸியா குக் ஆயிரும் அதனால ரொம்ப ஈஸியா இதை வந்து போட்டு எடுத்துடலாம் வடையாவும் வேலையும் ரொம்ப குவிக்கா முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்தது இதையும் நாங்கள் வந்து வேமா போட்டு எடுத்துட்டோம் கனவா மீன் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த வடை செஞ்சு சாப்பிட மறந்துடாதீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உளுந்த வடை பருப்பு வடை டேஸ்ட் பண்ணியிருப்போம் கனவா மீன் வடைங்கிறது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடுத்து எப்போவுமே இதை தான் செஞ்சு சாப்பிடுவீங்க சுட சுட ஆரோக்கியமான கனவா மீன் வடை நொடியில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது ஈஸியாக குக் ஆயிரும் அஞ்சு நிமிஷத்தில் பிளேட் வந்து எம்டி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த தீபாவளிக்கு கனவா கிராவா மீன் வாங்குறீங்க வடை செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறீங்க தீபாவளியை கொண்டாடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வெந்ததுமே நல்ல பூவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்தது வாயில் வச்சாலே கரைஞ்சிரும் போல் அப்படி இருந்தது ஸோ இந்த தீபாவளிக்கு கனவா மீன் வாங்கி இதே ஸ்டைலில் வடை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கனவா மீன் வடையை எங்களுக்காக வச்சு காமிச்சது எங்கள் அண்ணி தான் எங்கள் அண்ணி வந்து இந்த கனவா மீனை சமைக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு ரொம்ப சத்தானது இந்த கனவா மீன் ஆரோக்கியமானது இந்த சத்துக்கள்லாம் நம்மளுக்கு வந்து உடம்புல கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கனவா மீன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இந்த வடை செஞ்சு சாப்பிட்டு பாத்துருங்க நீங்க உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வடை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சுவைக்கு பஞ்சமே இருக்காது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சோ அசைவ பிரியர்களே மறக்காம இந்த கனவா மீன் வடையை செஞ்சு சாப்பிட்டு பாத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜெகாசோலம் குக்கிங் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட ரங்கோலி பை சசிகலா பிரான்ஸ் சேனல் நீங்க பார்க்கணும்னா அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அந்த சேனலுக்கு உங்களோட பேராதரவை ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பிரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் பாய் அண்ட் டே கே பிரென்ட் இனிய பாவலி நல்வாழ்த்துக்கள்